மஞ்சள் நல்ல அறிவுகளை கொடுக்கும். கணவன் மனைவி வசியம் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும், காரிய தடை இருக்காது, பணம் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும். ஹரி ஓம் ஸ்ரீ ஓம். உலக தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று மஞ்சளும் ஆன்மீகமும், மஞ்சள் இந்த மஞ்சள் மஞ்சள் பார்த்தாலே மங்களகரம், குரு ஆதிக்கம் சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆளுகின்றவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னாக்கா மஞ்சள் ஆடை உடுத்துவது, மஞ்சள் கலர் அடிப்பது, மஞ்சள் சிறப்பாக இருக்கும், மஞ்சள்னாவே மங்களகரமாக இருக்கும். குரு ஆட்சி பெற்றால், குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதனால் இந்த மஞ்சள் ஆன்மீக சிந்தனை உண்டு பண்ணிவிடும். மஞ்சள் நல்ல அறிவுகளை கொடுக்கும். இந்த மஞ்சள் நல்ல சத்ரு எதிரி தொல்லையெல்லாம் விளக்கும். இந்த மஞ்சள் கிருமி நாசம் உண்டாக்கும், கிருமி தொல்லையெல்லாம் விளக்கும், உடலுடைய தீய சக்தியெல்லாம் விளக்கும். மஞ்சள் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மஞ்சள் லட்சுமி கடாட்சம், தானியம், விஜயலட்சுமி, அஷ்டலட்சுமி, லட்சுமி வசியம் உண்டாகும். மஞ்சள் ஜனவசியம் உண்டாக்கும், மஞ்சள் தனவசியம் உண்டாகும், மஞ்சள் லோகமே வசமாகும். சரி, இந்த மஞ்சளை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்டாக ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறீங்க. அதில் பாக்கு கொட்டை இருக்கிற கொட்டைப்பாக்கு, இந்த கொட்டைப்பாக்கு எடுங்கோ. இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அந்த கொட்டைப்பாக்கு உள்ளே வச்சுருங்கோ. மஞ்சள் பிள்ளையார மாதிரி உருண்டையாக பிடிச்சி அதில் மந்திரம் ஓம் அங் உங் வங் கங் கம் கணபதியே சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 108 சொல்லிக்கலாம். அதுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே மஞ்சளை கறி மது சாப்பிடக்கூடாது, அந்த காலங்கள் நெத்தியில் வச்சுட்டு போங்க. நல்ல ஜன வசியம் உண்டாகும், நல்ல ஈர்ப்புத்தன்மை உண்டாகும். அதே மஞ்சளில் கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி அளவு முறை இருக்குது. அதில் இந்த மஞ்சளை கலந்து டெய்லி கொஞ்சம் மஞ்சள் குழம்புல போடுவீங்களா, அந்த மஞ்சளை குழம்புல போட்டால் கணவன் மனைவி வசியம் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும், குழந்தைகள் படிப்பார்கள், நம்ம பேச்சை கேட்பாங்க. குழந்தைகள் இந்த மஞ்சள் கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதிப்பத்திரி கொஞ்சமாக எடுத்து அந்த மஞ்சள் 100 மஞ்சளில் போட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஜாதிக்காய் கிராம்பு ஏலக்காய் ஜாதிப்பத்திரி 4 பொடி பண்ணி ஒரு பெரிய டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனில் ஒரு 100 கிராம் மஞ்சளை பொடியில் கொட்டி மஞ்சளை கலந்து டெய்லி நெத்தியில் பன்னீரில் 2 சொட்டு விட்டு அப்படி குழைத்து நெத்தியில் வச்சுட்டு போனாங்கன்னா குழந்தைய நல்லா படிப்பார்கள், நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். வச்சுட்டு போனால் படிக்காமல் இருந்தா, சும்மா தூங்கிட்டு இருந்தா எப்படி படிப்பாங்க? இதெல்லாம் வந்து நமக்குள்ள இந்த பயம், ஒரு பக்தி, இந்த மஞ்சள் நாள் வரக்கூடிய ஆன்மீக உணர்வு அதான் ஏற்றிடும். அது மாதிரி குழம்புல போட்டுடலாம், சாப்பிடுங்கோ. கணவன் மணி ஒற்றுமை ஏற்படும், வசீகரத்தன்மை ஏற்படும். அது மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம், பணம் வரணும், தொழில் வரணும், அபிவிருத்தி ஏற்படணும், உடல் உபத்திரங்கள் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த மஞ்சளை இட்டுட்டு போயிட்டிங்கன்னா நல்ல வசியம் ஏற்படும், செல்வம் பொன் பொருள் கிடைக்கும், காரிய தடை இருக்காது. இந்த மஞ்சள்னால ஆன்மீக சிந்தனை, அதாவது இயற்கையிலே இந்த மஞ்சள் வந்து அதிகமான மின்னாற்றல் உடையது, அதிகமான சக்தி இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் பொடிக்கு. அதனால தான் மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்கிறோம், ரொம்ப ஃபவர் ஜாஸ்தி. பெண்கள் அதுவும் பிள்ளையார் பிடிச்சா ரொம்ப ஃபவர் ஜாஸ்தி. சக்தி முதல் காக்கும் கடவுள் கணபதி, தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவாள், ஃபவர் ஜாஸ்தி, நல்ல மாற்றம் ஏற்படும். ஆகையினால இந்த மஞ்சளும் ஆன்மீக உணர்வோடு செஞ்சு பாருங்கள். நல்ல ஆன்மீக பெரியோர்கள்லாம் அனைத்து பேரும் செய்யலாம், அவங்களாம் செய்யணும்ல, எல்லாரும் செஞ்சு பாருங்க. கணவனை ஒற்றுமை, நல்ல சிந்தனை, நல்ல மன ஒழுக்கம், நல்ல பிறர் கோல் சொல்லாமல், சில பற்றி இது இல்லாமல் இப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல செல்வங்கள் சேரும், வசீகரம் ஏற்படும், காரிய தடை இருக்காது, பணம் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இந்த மஞ்சள்னால செஞ்சு பாருங்க, நல்ல வெற்றியாகும். கணவன் நம்ம பேச்சை கேட்கலைன்னா இந்த மஞ்சளை கிராம்பு இறக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இந்த மஞ்சள் பொடியில் வச்சு வச்சுட்டு வந்து போன கணவனை மட்டும் வருவான். அது மாதிரி மனைவி நம்ம பேச்சை கேட்கலையா, ரெண்டு பேரும் குழம்புல போட்டு கொடுங்க, வசியம் ஏற்படும். அது மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு குளிக்கும் போது வச்சோம் கர்மாவெல்லாம் தீரும், நல்ல மாற்றம் ஏற்படும். செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.